கோபிச்செட்டிப்பாளையம் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து இந்த கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு பெரிய சிறப்பு உண்டு. ஏன் அப்படின்னா இங்க நிறைய கிராமம் சார்ந்த ஒரு வயல்வெளி ரொம்ப பசுமையா இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பழங்காலத்து வீடுகள் எல்லாமே நிறைய இருக்கு. இந்த வீட்டுலாம் வந்து ஷூட்டிங் எல்லாம் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வயல்வெளி இந்த மாதிரி கோவில் திருவிழா இந்த மாதிரி எல்லாம் சரியான சுச்சுவேஷன் லொகேஷன் எல்லாம் வந்து இங்கதான் இருக்கு. சோ அதனால இந்த இடத்த வந்து குட்டி கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கோபிக்கு பக்கத்துல பாரியூர் அம்மன் அப்படிங்கிற ஒரு திருக்கோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோபிச்செட்டிப்பாளையமே ஒரு சூப்பர் லொகேஷன் தான், ஒரு சூப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஜாலி டூர்ல இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை பத்தி தான் நம்ம ஃபுல்லா இன்னும் ஆரம்பம் பார்க்க போறோம். தொடர்ந்து பேசலாம் அந்த இடத்த பாத்துக்கிட்டே தான். இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, எவ்வளவு சூப்பரா இருக்கு மழை பாருங்க. அதே வந்து இப்பவே வந்து பகல் டைம்லயே வந்து மிஸ்ட் வந்து அந்த மலையில வந்து படிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வாழை தோட்டம், அந்த வாழை தோட்டத்தை தாண்டி அப்படி நடுவில் ஒரு ரோடு, அந்த ரோட்டை தாண்டி ஒரு சின்ன ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்காலை தாண்டி இப்ப நான் நிற்கிறேன். இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெல் தான் வந்து அதிகப்படியா சாகுபடி பண்றாங்க. இந்த ஒரு தோட்டத்துல கூட நெல் எல்லாம் சாகுபடி பண்ணி இங்க வந்து ஒரு கோரப்புள் அப்படின்னு நினைக்கிறேன். அதை அறுவடை செஞ்சு மீன் இது வந்து இந்த பாறை எல்லாம் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு புள்ளுவா இந்த கோரப்புள். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இதே நம்ம ஸ்ட்ரெயிட்டா போகும்போது அங்க பெரிய ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழேயும் இந்த வாய்க்காலையுடைய தொடர்ச்சி அப்படியே போயிட்டு இருக்கு. காற்று எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நான் வந்து இந்த பாலத்துக்கு மேல நின்று போயிருக்கேன். ஒரு பெரிய வாய்க்கால், அந்த வாய்க்காலுக்கு பக்கத்துல ஒரு மரம், அப்படியே நம்ம இந்த ஆங்கிள் வச்சு பார்த்தோம்னா நம்ம ஷாட் எங்க வைக்கலாமா எங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கே வந்து இந்த ஒரு ஃபீலிங் வரும்போது டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கும். அதனால இந்த ஏரியா வந்து லொகேஷன் ஸ்பாட் அப்படின்னு வந்து அறியப்படியா சொல்றாங்க. சின்ன கோடம் பாக்கம் அப்படின்னு சொல்லி இங்க நிறைய படம் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்ல, கண்டிப்பா எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து ஒரு உண்மை. நிறைய நடிகர்கள் வந்து இங்க வந்து இந்த லொகேஷனை விரும்பி வருவாங்க அப்படின்னு கூட எல்லாருமே சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விவசாயிகள் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல வந்து கொஞ்சம் இழைப்பாடுறதுக்காக இப்ப நம்ம போய் அவங்க கிட்ட இந்த ஏரியா பத்தி இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம் வாங்க. நீங்க இதே ஊருங்களா? பக்கத்துல எந்த ஊரு? நல்லா கொண்டு போலீங்களா? சரி, இந்த கோபியில வந்து என்னென்ன சிறப்புங்க? கோபியில சிறப்பு பாரியூர், பச்சைமலை, பவளமலை கோயில இருக்குது. அப்புறம் இந்த பெறப்பள்ளி அரங்கோட்டு வாய்க்கால் ஓடுது. இப்போ இந்த இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நெல் அதிகமா போடுறாங்க, என்ன காரணம்? இங்க இங்க நெல் வந்து இருபோக சாகுபடி முதல் ரொம்ப இருக்குங்க. அதனால இருபோக சாகுபடிக்கு நெல் பாகத்துக்கும் நெல்லுக்கு நெல்லுக்கு தான் இங்க அதிகமா. இப்போ நீங்க வந்து நீ வேலை நம்ம வயல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்க வயல அது இப்போ நெல்லு தான் போட்டிருக்கீங்க? நெல்லு தான் போட்டோம். இது போட்டு எத்தனை நாள் வச்சுங்க? இது போட்டு இன்னைக்கு 6 நாள் ஆகுதுங்க. 6 நாள்? எத்தனை நாள் நீ போகம் எடுப்பீங்க? இது அதாவது 130 நாள் தான் நெல்ல வரும்ங்கிறாங்க. 30 நாள் அறுவடை ஆயிடுங்க.
அப்படிங்களா. இப்ப இந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நாங்க ரெண்டு தூரமா வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். நெடு தூரம் ரொம்ப போகுது அப்படிங்கிறது எத்தனை ஏறுங்க தண்ணி பிரிஞ்சு கிடக்கும் வாய்க்கால் அந்த எல்லாமே வந்து நீங்க பவானி சாகரோட தண்ணி இருக்கு. பவானி சாகரோட தண்ணி எத்தனை பேர் வந்து தண்ணி அப்புறம் மஞ்சள் அதெல்லாம் வைக்கிறது இல்லை. கிணற்கு பாசனம் பார்த்தா வைக்க முடியல. முடியாது முடியாது. சரிங்க. இப்ப வந்து நாங்க வந்து கார்ல வரும்போது பார்த்தோம் இந்த இடத்த விட்டு எங்க பிள்ளைக்க மனசு இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசங்க பக்கத்துல தண்ணி இல்லையே. இப்ப இந்த பகுதியில இந்த கோவில் இந்த பச்சை பசுமை இந்த கொடிவேரி இந்த வாய்க்கால் இதெல்லாம் தாண்டி வேற என்ன ஒரு சிறப்பு? வேற ஒரு சிறப்பு இதுவே ஒரு பெரிய சாப்பிட்டீங்க. சிறப்பு என்ன இருந்தா அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காத்து. இந்த டவுன்ல இருக்கும்போது ஏசி போட்டு தான் காத்து வாங்கிட்டு அந்த காத்துமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு. ஆனா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய இதே என்ன மழை இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களையும் நம்ம போய் பார்க்கலாம். ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பலன்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நிவி நெல்லிக்கனி 600 பலன்களோ பலனூறு. மரத்தடி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பொதுவாக சினிமா ட்ரூப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த மரம் மரத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு, அப்படி எத்தனை வாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு பஞ்சாயத்து சீன் கூட ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதனால நம்ம கோபிச்செட்டு பாதைகள் வந்து அவங்க செலக்ட் பண்ணி இந்த சின்ன கோடம் பார்க்கமா ஆக்குறாங்களே அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷல் தகவலா கூட சொல்லலாம். இந்த வாக்கியாளுக்கு மேல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எழுதி போட்டிருக்காங்க. ஏன்னா மைல் 15.0 கிட்டத்தட்ட வந்து இந்த வாக்கியாளுக்கு 15 மைல் போகும் அப்படின்னு அதைதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வாக்கியால ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில். இந்த விநாயகர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு எல்லாமே வந்து இந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாமே சொல்றாங்க. இதுல வந்து நம்ம சினிமா எல்லாம் பாக்குறப்போ ஒரு வாக்கியால் வாக்கியாளுக்கு பக்கத்துல வந்து ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் சாட்டை பாக்குறது ரொம்ப விஷயம் விசேஷமா நல்லா இருக்கும் நினைக்கலாம்.
ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றேன். மினல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா எப்படி பஸ் வருவோ அதே மாதிரி இங்க வரக்கூடிய தண்ணியும் வந்து பச்சை கலர் மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமான தண்ணி. அங்க நம்ம பார்த்துட்டு வந்த வாக்கியால் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு பாருங்களா. இந்த பிளேஸ்ல இருந்து வந்துதான் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஷாட் நம்ம பார்க்கும்போது ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஒரு ட்ராக்ல ஒரு ஹீரோவும் அந்த ஒரு ட்ராக்ல ஹீரோ அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படி ஜாலியா போற மாதிரி ஒரு டூயட் சாங் கூட அடிக்கலாம். பட் நான் ரெடி, ஆனா அவங்க டூயட் பாடுறது யாரும் இல்லை நினைக்கிறேன். இப்போ இந்த நெல் வயல் தான் இப்ப நம்ம பேசிக்கலாம். இதுக்கு பேர் என்ன? டில்லர். இந்த டில்லர் மிஷின் வச்சுதான் வந்து இந்த நெல் எல்லாம் வந்து உங்களுக்கு இது பண்றதா, உழவு ஓட்டுறது. இந்த உழவு ஓட்டுற மிஷினுக்கு பேரு டில்லர். இந்த மிஷின் எல்லாம் வந்து இது பேரு, இது எப்படி எல்லாம் இயங்குது அப்படின்னு இந்த பிளேஸ்ல இருந்துதான் வந்து பாக்கணும். இந்த தோட்டங்களுக்கு நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி கிளை வாய்க்கால் எல்லாம் போகுது. இந்த கிளை வாய்க்காலே வந்து ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா எவ்வளவு லென்த்துக்கு போகுது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப லென்த்துக்கு போகுது. ஆஹா, இதுல அப்படியே காலை நினைச்சிட்டு அப்படியே உட்காந்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பிளேஸ் கண்டிப்பா நீங்க வரணும்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாலத்துக்கு கண்டிப்பா வந்தீங்கன்னா இது நீங்க வந்து நான் சொல்றதை விட நேரடியா லைவாவே நீங்க அனுபவிக்கலாம்.